அம்மா பால் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க தீப்பெட்டி கொடுமா இந்தாங்க பாப்பா வீடு வாடகைக்கு வேணும் அம்மா விவரமான பெட்ரூம் இதான் கிச்சன் புருஷன் பொண்டாட்டி வாழ பொருத்தமான இடம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா வாடகை 300 ரூபாய் 3000 ரூபாய் அட்வான்ஸ் சம்மதமா சரிங்க இது அட்வான்ஸ் வச்சுங்க மீதி கொடுத்தன வரும்போது கொடுத்துறேன் தம்பிக்கு எங்க உத்தியோகம் ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன் இந்த பார் தம்பி நாலு நல்ல கொடுத்தன இருக்கிற இடம் இது நீ நல்ல பையன் நினைச்சுதான் உன்னை நம்பி வீட்டை விடுற அப்படி இப்படின்னு தப்பு தண்டவா இருந்த எனக்கு பிடிக்காது ஜாக்கிரதை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் கலங்க Thank you.
மட்டும் எங்கிதான் இருந்தா ஒரு தோஷம் விட்டு தள்ளுடன் ஆகிடும் இந்த சச்சால பாரதிதாசன் பாடிய பாட்ட படிச்சு பாருங்க மாமியார் வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு அவன் சீரெல்லாம் இங்கே மாத்துறில்ல இது நியாயமில்லை இது எந்த பய இங்கே கேட்கிற அரசியலையாக கேட்டும் சட்டமும் இங்கே கேட்கும் இப்படி போனாமல் நாடு முடிப்படுமாடாடே மாமியார் வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு இங்கு மணி அடிச்சா சோறு போடுறத சாறு வெளியில்தான் இந்த வசதியும் சோறு சட்டப்படி மச்சாரு திருமப்பிள்ளதாமியே கதவு சந்திருக்கு வாங்கடா இந்த போங்க முஞ்ச பாரு போடா என்னது மௌத்தார்கள் எல்லாம் வச்சிட்டு இருக்க எல்லாம் வாசிக்கிறதுக்கு தான் இங்க வாசி பாப்பா என்ன சும்மா ஐயா கையில சூப்பர் ஐடியாலாம் இருக்குதுமா வா கிளம்பு பரோட்டா இருக்கு சிக்கன் இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது ஆஃப் பாயில் இருக்குது ஆம்லெட் இருக்குது என்ன சார் சாப்பிடுறீங்க பிரியாணி அரை பிளேட்டு பரோட்டா ஒரு 6 எடுத்துக்கோ முட்டையில அவிச்சது 2 அப்புறம் ஆஃப் பாயில் 3 சாப்ஸ் இருக்கா இருக்கு எடுத்துக்கோ வறுத்துக்கறி எடுத்துக்கோ சூடா இருக்கணும் காரமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ சீக்கிரம் கொண்டு வா போ சார் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ சரி சார் அதையே இப்ப என்ன பில்லு காசுறான் அப்படியே வையா டேபிள் இருக்கிற பிளேட்ல முதல்ல ஐடியா இவனா கண்ணு வச்சிட போறாயா எடு எடு எடு
ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற ரீசன்டான பார்ட்டி ஆண்டியே நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களா? ஏய் விடுற, இதே வேற ஆள் இருந்தா என்ன உதாரம் விடுவீங்க? ஏய் உன்னால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணண்டா. சரி என்ன கில்மா பார்ட்டி ஆகுறிய நீ? யோ ஹோட்டல நத்துறீங்க, யோகிமா நத்துங்க. வீட்டுக்காரன் பரவாயில்லடா, அவன் ஒய்ஃப் தான் பேஜார் பாட்டி. காசு காசு நாளையும் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோ, நம்மள ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே பாட்டி. ஆட்டம் என்னைய ஆட்டம், அவன் வந்துட்டான் ஆம்பளை தானே, போய் ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு வாங்க. ஆம்பளையாங்கிற சந்தேகமே வந்துடுச்சா? காசோட வரேன், தள்ளு இப்படி. என்னங்கடா? அட வாணாத்த. எது அண்ணாத்தையா? சரி விடு, வா மாமு. மாமுவா? என்ன ஏறியே சரியில்லை, கள்ளத்தில் ஆடு மாறி இருக்கிறான். ஏண்டா நீயே ஒரு தண்டம், இதுல கெஸ்ட் தண்டம் வேறிய. கிளம்புங்கடா, கிளம்புங்கடா. இவர் யாரு தெரியுமா? யாரு மாம்பு? எவனாண்டா எனக்கு என்னடா? ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் இவரைத்தான் பிடிப்பாங்க. இவர் படம் எவ்வளவு உள்ள இருக்குது தெரியுமா? பெரிய போட்டோகிராஃபர் பையாலுமா. இந்த அசத்தை போய் தலைவர் என்னவே இங்க வாயே. ஏன் கூட இதோ பாரு. இரு கிருஷ்ணராமன. என்ன தில்லு இருந்தா என் பொண்டாட்டி குளிக்கும் போது டாப் அடிப்பேன் நீ? உன்ன நீ தப்பா நினைச்சிட்ட, ஒரு போட்டோவுக்காக என்ன பெருசுது? எப்ப போனாலும் சாவி குத்துன்னு போ, சாவி குத்துன்னு போ சொல்லுவே, இந்த சமாச்சாரம் தானா? தப்பு மாமு, பார்த்தது பார்த்தாச்சு விடு. என்ன ரேஞ்சில பாத்தாரோ அந்த ரேஞ்சுக்கு நஷ்டம் வாங்கிட்டு போயினே. என்ன ரேஞ்சில பாத்தானா? புல் ரேஞ்சில பாத்துட்டாயா? விவகாரம் பெருசா போயினே இருக்குது, வெளில தெரிஞ்சா அசிங்கமா போடும். எவ்வளவு துட்டு வச்சுக்கிற மௌன பிச்சைக்காரன்டா. இந்த போ, உங்க மூஞ்சி கோசரம் விட்டு போறேன். இல்லேன்னு வை, மௌன டாட்டாரா கீழ்ச்சிருவேன்.
இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஏய் டில்லி பாபே, அவனை ஏன்பா கூப்பிடுற? அத எல்லாத்தையும் தாராந்துட்டேனே. அப்ப கம்மன் இரு. என்னங்க? போற போக்குல வீட்டுல போட்டு கொடுத்துட்டு போயிட்டா அவளுக்கு. போ பா. என்னங்க? தே வந்துட்டம்மா. ஐயோ சப்படா. டா பைக் இருக்குது, பாட்டி ஓட்டவே மாட்டான்டா. ஐயோ நான் சொல்ல, பாட்டி அந்த எல்லாமே சீல் பிரிக்காத ஐட்டம் தான். இந்த பாரு, டிவி இருக்குது ஓபன் பண்ணல, மிக்ஸி இருக்குது ஓட்டல, டேப் ரெக்கார்ட் இருக்குது ஆன் பண்ணல. இதா பாரு வைஃப் இருக்குது. இத பாருமா, இன்னும் ஆறு மாசத்துக்கு வாடகை கீடகன்னு வாய திறந்த மாமா லோங்கல் ஒன்னு எடுத்துருவோம். அது லோங்கல். அது நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லடி. கண்டா வாடகை சாமர்த்தியமா கொடுத்துட்டேன், தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? அது பயம் இருக்கட்டும், இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? நீ வாடா மச்சு. வீட்டுக்குள்ள ஆமா பூந்தா மாதிரி பூந்துட்டான். எனக்கு தெரியும் குடியா டிக்கெட்ட. இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க விவரமா நடந்துக்காங்க, பார்த்தா விவரங்கிறதமா நடந்துக்கிறாங்களே. தம்பிகளா, கோணக்கலத்து குப்புசாமிங்கிறது எம்புட்டு பெரிய பேரு, அதுக்கு டிக்கெட்ட விசுக்கு விசுக்குன்னு கிழிச்சு கொடுக்காம வீட்டுன்னு இறக்கி விட்டு போயிட்டானே. நான் என்ன நாலு இடம் போகாதாளா, இல்ல காசு பணம் இல்லாத வெங்கம் பயலா? நாள் பூரா வேலை செஞ்சாலும் நாளுக்கு ₹300 பணம் தேருமா? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? முன்னைக்கு பத்த மாதிரி ₹30,000 வச்சிருக்கேன். பின்னாடி போயிட்டு ஒரு அறுப்பு போட்டு வந்துடுறேன். வெறும் உதார் பாத்தீங்க, உன்ன மாதிரி வெளியூர்காரங்க தான் ரொம்ப. என்ன பேர் சொன்ன? பேருப்பா, நான் பிறக்கும் போது எங்க ஆட்டாளுக்கு கழுத்து சுருக்கிக்கிச்சான், அதனால ஆசையா கோண கழுத்து குப்புசாமின்னு பேரு வச்சு விட்டாங்க. நான் விவரமான ஆளு, என்ன யாரும் ஏமாத்த முடியாது. அந்த கான்டாக்டர் டியூட்டிக்கு புச்சா இருப்பான், பின்னாடி ஒரு பஸ் வரும், பேரை சொல்லி கேளு, பெருசு பெருசா கொடுப்பான். நீ வாட மச்சு, நம்ம போலாம். யோசிக்க பாத்து ஜாக்கிரதையா போங்கப்பா.